இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா aptitude சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் percentages பார்க்க போறோம். percentages டாபிக்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். எனிவே நாம யூஸ் பண்ண போறது என்ன, நேத்து சொன்ன மாதிரி unknown known method தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் டாபிக்ஸ்க்குலாம். So listen, percentages direct method, இதே மாதிரி indirect method இங்க யூஸ் பண்ணவே மாட்டோம். direct method தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. indirect method ஒரு 2-3 டாபிக் தான் யூஸ் பண்ண போறோம், அரௌண்ட் 20% தான். இது எல்லாமே டைரக்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். அன்னோன் பை நோன் இன்ட்டு நோன் வேல்யூ, அது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். நேற்று நிறைய சம்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். ஸோ பர்சன்டேஜஸ், ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர் சென்ட், பர் செஞ்சுரி, பர் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க. எவ்ரி திங் பர் ஹண்ட்ரட், நம்ம 100ஆ எல்லாத்தையும் மாத்துறது தான் பர்சன்டேஜஸ். ஸோ ஏதோ ஒன்று பார்த்தாலும் அது 100 தான். இப்போ ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொன்னாங்கன்னா அது 100% தான். ஒரு ஃபுல் கேக்னா 100% தான். ஒரு நம்பர் கொடுத்தா, இப்போ 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டால் 100%. 20ன்னு ஒரு நம்பர் கொடுத்தா அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாலும் 100% தான். 5 லட்சம்னு கொடுத்தா அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாலும் அதே 100% தான். எப்போ வரைக்கும் அந்த நம்பரை இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணுறது வரைக்கும். இன்னொரு நம்பரை வச்சு இந்த நம்பரை கம்பேர் பண்ணாங்கன்னா அப்போ பர்சன்டேஜ் மாறும். எந்த ஒரு நம்பரும் ஃபுல்லாக இருக்கும்போது அது 100% தான். அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு 5 லிட்டர் கேன் ஃபுல்லாக ஆயில் இருக்குன்னா அதோட பர்சன்டேஜ் என்ன, 100% ஆயில் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி சொல்றது தான். ஃபுல்னா 100%, ஹாஃப்னா 50%, குவார்டர்னா 25%, அண்ட் எம்டினா 0%ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது பர்சன்டேஜ்ல ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கை கிளியரா தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது கண்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் தான் பேஸ் அதுக்கு எல்லாம். இந்த பர்சன்டேஜுக்கு பேஸ் என்ன, அன்னோன் பை நோன் இன்ட்டு நோன் வேல்யூங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருந்தா போதும். வேற எதுக்குமே தேவையில்லை, கஷ்டமே பட தேவையில்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஒரு நம்பரோட பர்சன்டேஜ் என்ன, 100% சொன்னீங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா எங்கேருந்து பண்ணணும், ஆல்வேஸ் 100%லேருந்து தான் பண்ணணும். இப்போ நான் 20% நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது எங்கேருந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க, 100%ஆக இருக்கு, அது 20% இன்க்ரீஸ் பண்ணால் என்னவாகும், 120%. அவ்வளோதான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு நம்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயோ எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். 400ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதோட பர்சன்டேஜ் என்ன, இப்போதான் நம்ம சொன்னோம் எது ஒன்றும் கம்பேர் பண்ணுற வரைக்கும் அதோட பர்சன்டேஜ் என்ன, 100%. இப்போ நான் இதை 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், 100ங்கிறது 125 ஆகும். அப்போது 125% தான் நான் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சுதா, பாக்ஸ் பண்ணிட்டோமா. பாக்ஸ் பண்ணால் ஆல்ரெடி சொன்னால் பாக்ஸ் பண்ணால் அன்னோன் மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ எடுத்து எழுதுவோம். அன்னோன் நோன் ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் தான் அன்னோன் நோன் நியூமரேட் டினாமினேட்டரில் வரும். இங்கே 3 வேல்யூ இருக்குது, 400, 100, 125. இதில் ஒரே டைப் ஆஃப் வேல்யூஸ் என்ன, 100 and 125. 100%, 125%. ஸோ இதில் எனக்கு தெரியாத வேல்யூ என்ன, 125%. ஸோ அதுதான் நியூமரேட்டர் எழுதுவோம். பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுறது. 100%ங்கிறது நோன்னு, அதோட வேல்யூ என்ன, 400. கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைச்சிரும் ஆன்சர். கேன்சல் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் சொல்லுங்க. யா 2 zeros, 2 zeros கெட் கேன்சல். 125 into 4 என்ன, விச் இஸ் 500. ஸோ அப்போ என்ன ஆகுது, 400 25% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 500 மாறிடுது. தட்ஸ் இட், கிளியர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, எ வேல்யூ ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆஃப் 20% பிகம் 720. வாட் இஸ் த வேல்யூ? வேல்யூ அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் என்ன, எ வேல்யூ அது என்னன்னு தெரியாது, எ வேல்யூ அதோட பர்சன்டேஜ் என்ன, 100%. ஆஃப்டர் இன்க்ரீஸிங் 20%, வாட் இஸ் இட்ஸ் பர்சன்டேஜ், 120. ஸோ எ வேல்யூ இன்க்ரீஸ் பை 20%னா 120%. அந்த 120 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ என்னவா மாறுது, 720ன்னு கொடுத்துருக்காங்க. த வேல்யூ ஆஃப்டர் இன்க்ரீஸ் ஆஃப் 20% பிகேம் 720. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, 120%ங்கிறது 720 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ? வேல்யூங்கிறது என்ன பர்சன்டேஜ்? 100%. ஃபர்ஸ்டே சொன்னோம். ஸோ அப்போ ஃபைன் பண்ண சொல்கிறது 100%. இதை ஃபைன் பண்ணால் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ பாக்ஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் முடிஞ்சுது. அன்னோன் ஒன்று எடுத்து எழுதுங்க. எது அன்னோன்? சேம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் நியூமரேட் டினாமினேட்டர் வரும். எது தெரியாத வேல்யூ அதுதான் அன்னோன், அதுதான் டாப்பில் இருக்கும். ஸோ 100 தான் எனக்கு தெரியாது. இப்போது 100%ங்கிறது நான் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வேல்யூ என்ன? 120%ங்கிறது தெரியும். அது என்ன? 120%ங்கிறது 720. கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கெட் கேன்சல். எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் 12 இஸ் தேர் இன் 72? ஸோ 6 டைம்ஸ் ஆஃப் 12 இஸ் தேர். ஸோ 100 into 6, 600 இஸ் த ஆன்சர். ஸோ ஒரிஜினலாக 600 இருந்தது தான் 20% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் 720 மாதிரி இருக்கு. இதுதான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் போகலாமா? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் போகலாமா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா அதுக்கு ஆப்போசிட் தான் பர்சன்டேஜ் டிக்ரீஸ். அது என்னன்றது பார்ப்போம். ஸோ அதே போல் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சேம் நம்பர் எடுத்துக்கோம், கன்ஃபியூஷனே வேணாம். 400 எடுத்துக்கிறேன். 400 ஒரு நம்பர் எடுக்கிறேன். அதோட பர்சன்டேஜ் என்ன? கரெக்ட், என்ன? 100%. ஓகே, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதை ஒரு 40% டிக்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற. 40% டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு நம்பரை 40% டிக்ரீஸ் பண்ணுறோம்னா என்ன மீனிங்? 100%லேருந்து 40 டிக்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? 60%. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 60% என்னன்னு கண்டுபிடிக்கன்னு தான் கேட்டிருக்காங்க. தட்ஸ் இட். பாக்ஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் முடிஞ்சுது. பாக்ஸ் பண்ணிடுமா? ஓகே, which one is unknown? ஸோ ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறதே தான். நோன்கிறது என்ன? எந்த வேல்யூ தெரியாது. தெரியாதுங்கிறது தான் நியூமரேட்டரில் வரும். இப்போ நியூமரேட்டரில் என்ன வேல்யூ வருவீங்க? 60. ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? 100. 100ங்கிறதுக்கான பர்சன்டேஜுக்கான வேல்யூ தான் தெரியும். என்ன? 400. நம்ம இங்கே பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தவிர, நீங்கள் கிளியர் ஆகிட்டு நல்லா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதை கூட மைண்ட்லேயே கல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 0 0 கெட் கேன்சல், 0 0 கெட் கேன்சல். ஸோ 60 into 4 என்ன? அதுதான் ஆன்சர். 60 into 4 240. அப்போ என்ன? 40%. 400 40% ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 240 கிடைக்கும். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். Question is solved. A number 800 is decreased by 15%. A number 800 அதை 15% decrease பண்றாங்க. Find the number. 800ங்கிறது நம்பர்னு கொடுத்துறாங்க. A number 800. அப்போ அதோட percentage என்ன? 100. கரெக்ட். அப்போ நான் அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 800ங்கிறது 100%. இப்போ அந்த நம்பரை எவ்வளோ டிக்ரீஸ் பண்றாங்க? 15%. ஒரு நம்பரை 15% டிக்ரீஸ் பண்ணால் என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்? எஸ், இப்பயுமே டிக்ரீஸ்னா எங்கேருந்து எடுக்கணும்? பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா எங்கேருந்து எடுக்கணும்? 100லேருந்து எடுக்கணும். 100லேருந்து 15% டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 85%. அப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்ன? 85% தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர். இன்னொன்று என்ன? 85%. ஸோ 100%ங்கிறது நோன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 85%ங்கிறது அன்னோன்னு, 100%ங்கிறது நோன். அதோட வேல்யூ என்ன? 800. 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 85 into 8. வாட் இஸ் 85 into 8? 2 times of 85, 170. 4 times of அவ்வளோதான் கால்குலேட் பண்ணிங்கன்னா. ஸோ ஒன் மோர் வேவும் இருக்கு. ஸோ இந்த மெத்தட், இது நான் என்ன சொல்லலை, இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இதை சால்வ் பண்ணுறோம். இந்த மாதிரி டக்குன்னு எப்படி சால்வ் பண்றது இதையே அப்படிங்கறத பார்ப்போம். மல்டிபிளிகேஷன் சில பேருக்கு வராது, அவங்களுக்காக. ஸோ 5000ங்கிறது 100%. ஒரு நம்பர் கொடுத்துங்க 100%. 500ங்கிறது 10%. ஏன்னா ஒரு 0 இங்கே கட் பண்றேன், ஒரு 0 இங்கே கட் பண்ணா எனக்கு 10%க்கான வேல்யூ கிடைக்கும். 2 0 கட் பண்ணா 1%க்கான வேல்யூ கிடைக்கும். இப்போ இங்க என்ன குறைக்க சொல்லியிருக்காங்க? 15% குறைச்சா போதும். 10%ங்கிறது என்ன? 80. 5%ங்கிறது என்ன? 40. 80ல பாதி தானே. அப்போ 120 ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதா? 680. ஸோ 680 இஸ் த ஆன்சர். இதே தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 85 times of 80ங்கிறது 680. அது தெரியாதவங்க இப்படி சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு நம்ம கிட்ட, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அந்த மல்டிப்ளிகேஷன் வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? எஸ், வேல்யூ இன்க்ரீஸ். வேல்யூ இன்க்ரீஸ் என்ன? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். வேல்யூ இன்க்ரீஸ்னா என்ன? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா 100லேருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன், இல்லைன்னா 100லேருந்து டிக்ரீஸ் பண்ணுவேன், பர்சன்டேஜ் டிக்ரீஸ். இப்போ வேல்யூ இன்க்ரீஸ்னா என்ன? வேல்யூவே இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 500ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னு வைங்க. இந்த வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணா என்னவா பண்ணும்? 500ங்கிறத 600 நான் பண்ணுறேன். இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 500 இன்க்ரீஸ் பண்ணணும், மினிமம் 1ஆவது இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 501 தான் இருக்கணும் மினிமம். ஸோ 500 600 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எங்கிருந்து எதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்? 500லேருந்து 600 தான் ஆக்கிருக்கேன். இப்போ 500ங்கிறது என்ன? 100%. எங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது தான் 100%. இப்போ 500ங்கிறது 100% நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். எந்த ஒரு நம்பரை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அது நம்பர் வேல்யூ இன்க்ரீஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஒரு பர்சன்டேஜ் எடுத்து இன்க்ரீஸ் பண்ணால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். இங்கே அன்னோன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாமா? அன்னோன் என்ன? 500 600 100%. இதில் ரெண்டு சேம் டைப் ஆஃப் வேல்யூஸ் என்ன? 500 600. அதில் எதுக்கான பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது, 600க்கான பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது. அப்போ அன்னோன்ங்கிறது 600. அப்போ நோன்ங்கிறது என்ன? 500 டினாமினேட்டர்ல வரும். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. சேம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல வரும். இன்ட்டு 100%ங்கிறது டிஃப்ரெண்ட் வேல்யூ. இது சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ கேன்சல் பண்ணுவோமா? 2020 கெட் கேன்சல். 600 டிவைடட் பை 5 என்ன? எஸ், கரெக்ட். ஸோ 5 கேன்சல் பண்ணீங்கன்னா 12 டைம்ஸ் ஆஃப் 5 is 60. ஸோ 120%. ஸோ இது என்ன ஆகும்? 120% ஆகும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ கொஷின்ல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கேட்டிருந்தா 20% இன்க்ரீஸ் சொல்லிடலாம். ஓகே, ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 330 to 363. இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 330 to 363. ஃபைண்ட் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஃபைண்ட் த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்கிறது எடுத்து எழுதும். 330லேருந்து 363 மாறி இருக்கு. 330 363 மாறி இருக்கு. ஸோ இப்போ இதுல எது 100% சொல்லுங்க பாப்போம். இதுல எது 100%? யா, 330ங்கிறது 100%. ஏன்? ஃப்ரம் வேர் இன்க்ரீஸ். ஓகேவா? இதுல இருந்து இன்க்ரீஸ் 330 வராது. இதுல இருந்து இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியுமா? 330 சொல்ல முடியும். இன்க்ரீஸ்ல இன்க்ரீஸ் தானே கொடுத்துருக்காங்க. 330லேருந்து தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் 100%. ஸோ இது 100%. பாக்ஸ் பண்ணியாச்சா? எடுத்து எழுதிடலாமா? சேம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல வரும். ரிப்பீட்டடாக நான் ஏன் சொல்லிகிட்டே இருக்குன்னா, ஒன்ஸ் அன்னோன் தரவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். டக்கு டக்குன்னு கொஷினை பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திங்கிங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டக்கு டக்குன்னு எடுத்து எழுதுவீங்க, ஆன்சர் வந்துடும். இங்கே 363ங்கிறது அன்னோன். ஸோ 330ங்கிறது நோன் எனக்கு தெரியும், ஏன்னா அதுதான் 100%. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். இது என்ன ஆகும்? 0 0 கெட் கேன்சல். 33. ஹவ் மெனி டைம்ஸ் ஆர் 33 இன் 36? 1 டைம்ஸ். ஸோ அகெயின் 3 இருக்கு. 33 அகெயின் 1 டைம்ஸ். ஸோ 11 into 10 என்ன வரும்? 110%. ஸோ அப்போ என்ன ஆகுது? இது 110% ஆகுது. ஸோ அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் ஆன்சர். 10% நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் இட். வேல்யூ டிக்ரீஸ் போவோம். அகெயின் சேம் வேல்யூ எடுத்துக்குவோம். ஸோ வேல்யூ என்ன எடுக்கலாம்? 500 எடுத்துக்கலாம். 500 நான் டிக்ரீஸ் பண்ணுறது 350க்கு டிக்ரீஸ் பண்ணுறேன். 500ன்ற வேல்யூவை 350 நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். இப்போ எங்கேருந்து எங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு? 500. அப்போ பர்சன்டேஜ் என்ன? 500ங்கிறது 100% நமக்கு தெரிஞ்சிச்சா? பாக்ஸ் பண்ணிட்டோமா? சொல்யூஷன் ஓவரா? ஸோ இப்போ அன்னோன்னு சொல்லுங்க. எது அன்னோன்? நீங்க எல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். இதே சம்ஸ்லையும் நீங்க வெப்சைட்ல எங்கேயாவது கொஷின்ஸ் பார்ப்பீங்கல்ல, பர்சன்டேஜ்னு வர கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்க டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுவீங்க. 20 seconds இல்லை 10 seconds டக்கு டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நமக்கு தெரியும் unknown என்ன 350 ஏன் அதுதான் அதுக்கான percentage தான் எனக்கு தெரியாது known என்ன 500ங்கிறது தெரியும் அதுக்கான percentage எனக்கு தெரியும் அது என்ன 100% இத கேன்சல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர் இத கேன்சல் பண்ணி சொல்லுங்க ஆன்சர் சோ கேன்சல் பண்ணா 2020 get cancel 350 35 how many times of 5 is there in 35 35 level of 5 irukku 7 times so 7 mele 0 iruknala 70 so 70% இப்போ 100 ல இருந்து 70 ஆயிருக்குனா என்ன ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு 30% டிக்ரீஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் that's it क्वेश्चन க்கு போவோமா கடைசி क्वेश्चन a number is decreased from 300 to 210 decreased from அந்த from ங்கிறது ரொம்ப முக்கியம் So 300 ன்னு இருக்கிற நம்பர் என்னவா ஆகுது இப்போ 210 ஆ மாறுது அப்போ from ங்கிறது தான் நமக்கு என்ன percentage 100% இந்த நம்பர்ல 100% என்ன 300 இப்போ இது பாக்ஸ் பண்ணோமா சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாமா ரெண்டு சேம் டைப் வேல்யூ என்ன இருக்கு 300 ம் 210 ம் இருக்கு அப்ப அதுல ஏதோ ஒன்னு தான் நியூமரேட்டர்ல வரும் என்ன நியூமரேட்டர்ல வரும் 210 தான் வரும் ஏன்னா அதுக்கான வேல்யூ தான் எனக்கு தெரியாது இப்போ 210 அப்படிங்கிறது unknown 210 unknown ங்கிறது remaining 300 ங்கிறது known same kind of values numerator denominator repeated சொல்லிட்டே இருக்கு அது மட்டும் புரிஞ்சதுனா போதும் 0 0 cancel ஆயிடுச்சுனா 3 how many times of 3 is there in 21 7 again 70 இந்த क्वेश्चनக்கு answer 70 so அப்ப 70% of 300 ங்கிறது தான் 210 இப்போ எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு 100 ல இருந்து 30% decrease ஆகி 70% கிடைக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன் சொல்றேன்னா இந்த டாபிக் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் இத பாப்போமே இது எப்படி நான் நீங்க ப்ராஃபிட்ல சொல்லலாம் அப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல சொல்லலாம் அப்படிங்கறது பாப்போம் நான் ₹100க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஓகே வாங்குற ப்ராடக்ட் 100% அத நான் 25% லாபத்துக்கு விக்கிறேன்னா நான் செல்லிங் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இதே क्वेश्चन தான் அங்க இருக்கும் 400க்கு நான் வாங்கிருக்கேன் 25% லாபத்துக்கு நான் விக்கிறேன் அப்ப செல்லிங் பிரைஸ் என்னன்னு क्वेश्चन கேட்பாங்க அதே இங்க எடுத்துங்க 400 rupees வாங்கிருக்கேன் எனக்கு லாஸ் 40% ஆயிடுச்சு அப்ப நான் எவ்வளவுக்கு வித்திருப்பேன் செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்றது தான் क्वेश्चन இங்க வேல்யூ இன்கிரீஸ்னா என்ன நான் 500 ரூபாய்க்கு வாங்கி 600 ரூபாய்க்கு வித்திருக்கேன் 500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் 600 ரூபாய்க்கு வித்திருக்கேன் அப்ப எனக்கு என்ன லாபம் என்ன % லாபம் காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ்னு சொல்லுவாங்க அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்போது பாப்போம் ஆனா இதே தான் அது நேம் தான் மாறி இருக்கும் இங்க எடுத்துக்கங்க அகைன் 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு வித்திருக்கேன் 500 வாங்குறேன் 350 க்கு வித்திருக்கேன்னா எவ்வளவு லாஸ் எனக்கு 30% லாஸ்ங்கிறது இதே கால்குலேஷன் தான் क्वेश्चन ஃபார்மட் மட்டும் நம்ம இதே அப்படியே இது எல்லா क्वेश्चनமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆவும் மாத்திக்கலாம் சோ அன்னோன் நோன் தெரிஞ்சுங்க நம்ம வேல்யூஸ் இங்க சால்வ் பண்ணியிருக்கிறதே பாருங்க அன்னோன் நோனுக்கு என்ன கலர் கொடுத்துக்கணும் அதே கலர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் 85%ங்கிறது அன்னோன் 100% ங்கிறதுனா known value க்கு 800 அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன் எல்லா இடத்துலயும் அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம் கிளியரா unknown னு அகைன் தெரிஞ்சுக்கங்க எல்லா டாபிக்ஸ்லயும் நிறைய இடத்துல ஜியோமெட்ரியில unknown அப்போ நமக்கு unknown கிளியரா தெரிஞ்சதுனா எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே thank you